கஷ்டமான வீட்டு வேலைகள், கிச்சன் வேலைகளை எந்த வித கஷ்டமும் இல்லாமல், டென்ஷன் இல்லாமல் ரொம்ப குயிக்காக முடிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலான்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நல்லி மாணிக் குக்கிங். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்ததுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த டிப் ரொம்பவே உங்களோட பணத்தையும் நேரத்தையும் மிச்சப்படுத்தக்கூடிய டிப்பாக இருக்குங்க. இப்போ நான் சாம்பார் தான் வைக்க போகிறேன். நீங்கள் சாம்பார் அப்படி இல்லைனா பருப்பு குழம்பு எது வச்சாலும் பருப்பு வேக வைப்பீங்க. அப்படி பருப்பை நீங்கள் குக்கரில் வேக வைக்கும்போது அது கூடவே இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் நம்ம குழம்புக்கு போட போகிற வெங்காயம், தக்காளி, காய்கறிகள் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் சேர்க்கும்போது இதை தனியாக வேக வைக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. இது தனியாக வேக வைக்கிறதுக்கு வதக்கிறதுக்குன்னு ஒரு பாத்திரம் எடுக்கணுங்கிற அவசியமும் இல்லை. இப்போ இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இப்போ இந்த குக்கரை நம்ம மூடிட்டு வேக வச்சுக்கலாங்க. இந்த குக்கர்லேயே நம்ம இந்த குழம்பையும் ரொம்ப ஈஸியாக தாளிக்கலாம். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த குக்கரை மூடிட்டு இந்த குக்கரில் இருக்க பருப்பு வேகிறதுக்கு ஒரு மூணு விசில் விட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ண போகிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி நம்ம ஒரு டப்பாவை பருப்பு வேக வைக்கிற குக்கருக்குள்ளே போடும்போது பருப்பு வேகிற தண்ணி எதுவும் வெளியில் சிந்தாது. இதனால நமக்கு எக்ஸ்ட்ரா வேலையும் இருக்காது. இப்போ பாருங்கள், நமக்கு பருப்பு வெந்துருச்சு, குழம்புக்கு தேவையான காய்கறிகள், வெங்காயம், தக்காளி எல்லாமே வெந்துருச்சு. இப்போ நம்மளோட வேலை ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும். இப்போ இந்த பருப்பை நம்ம கடையெல்லாம் போகிறதில்லைங்க. ஏன்னா பருப்பு நல்லாவே மசிஞ்சு வெந்து வந்திருக்குது. இப்போ இதில் தேவையான மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், குழம்புத்தூள், சாம்பார் தூள் எல்லாம் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் எந்த அளவுக்கு சேர்ப்பீங்களோ உங்களோட தேவைக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி குழம்பு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும், நல்லா பருப்பு மசிஞ்சிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறிகளை இந்த சூடான பருப்பில் கலந்துக்கலாம். இப்போ நல்லா இதை கலந்து விட்டுட்டு தண்ணி வேணும்னா இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் அந்த டப்பாவில் காய்கறிகள் வேகிறதுக்கு ஊற்றின தண்ணியே கரெக்டாக இருந்துச்சுங்க. இருந்தாலும் அந்த டப்பாவில் நிறைய பருப்பெல்லாம் அந்த மாதிரி டப்பாவோட அடிப்பகுதியில் ஒட்டி இருக்கு. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அந்த டப்பாவை நல்லா அலசி இந்த பருப்பு தண்ணியில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கிட்டுங்க. கொதித்து அதோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் இதில் தேவைக்கு தகுந்த அளவுக்கு புளியை கரைச்சி அந்த புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ புளி தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி மல்லித்தலை தூவிட்டு குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாம்பார் வச்சு பாருங்கள், உங்கள் வேலை குயிக்காக முடியும், உங்களோட கேஸுமே ரொம்ப மிச்சமாகும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பயன்படுத்துகிற டீ வடிகட்டியை எப்பயுமே சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு டிப்புங்க. அதாவது டீ வடிகட்டும் போது டீ ஒழுங்காக சில நேரம் வடிகட்டவே முடியாது. அந்த டீ தூள்லேயே நிறைய நின்றுக்கும். அந்த மாதிரி சமயத்தில் ஸ்பூன் வச்சு நம்ம கலந்து விடுவோம். அந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு எப்போல்லாம் நீங்கள் டீ இந்த மாதிரி வடிகட்டி எடுக்கிறீங்களோ, டீ வடிகட்டின உடனே அந்த டீ தூளை ஒரு வேறு பாத்திரத்தில் கொட்டிடுங்கங்க. கொட்டிட்டு அந்த டீ வடிகட்டி பார்த்திங்கன்னா டீயோட சூட்லேயே இருக்கும். இந்த சமயத்தில் பைப் தண்ணியில் அப்படி இல்லைனா ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி அலசி எடுத்துட்டிங்கன்னா அந்த டீ வடிகட்டியில் இருக்க கொஞ்ச நெஞ்சா அந்த டீ தூள் எல்லாமே அந்த டீ வடிகட்டியோட ஓட்டையில் ஒட்டியிருக்கோம். அது எல்லாமே அழகாக அந்த தண்ணியில் வந்துடும். அதே மாதிரி டீ வடிகட்டியும் கருத்து போய் கலர் மாறாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குக்கரில் சாப்பாடு தான் இருக்குங்க. குக்கரோட ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறம் குக்கரை நம்ம இந்த மாதிரி திறந்து எடுப்போம். திறந்து எடுத்துட்டு குக்கர் மூடியை அப்படியே நம்ம சிங்கில் போட்டுருவோம். இந்த குக்கர் கேஸ் கட்டையும் அப்படியே போடுவோங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. சூடான குக்கர் மூடியில் இந்த கேஸ் கட் இருந்துச்சுன்னா கேஸ் கட் சீக்கிரமாக லூஸ் ஆகிடும். குக்கர் மூடியை திறந்த உடனே அந்த மூடியில் இருக்க கேஸ் கட்டையும் கலட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு தண்ணியில், அதாவது பச்சை தண்ணியில் போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது கேஸ் கட் சூடாகாதுங்க. எந்த அளவுக்கு கேஸ் கட் சூடான பொருள் மேலே இருக்குதோ அந்த அளவு கேஸ் கட் சீக்கிரமாக வீக் ஆகிடும். அது இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களோட கேஸ் கட் ரொம்ப நாளைக்கு நல்லா உழைக்கும். எப்போல்லாம் நீங்கள் குக்கர் மூடியிலேருந்து கேஸ் கட்டை கலட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் போல் இந்த மாதிரி பச்சை தண்ணியில் போட்டு விடுங்க. போட்டு விட்டுட்டு நீங்கள் இதை உங்கள் கிச்சனில் எங்கனாலும் தொங்க விடலாங்க. இதை ஃப்ரீசரில் வைக்கணுங்கிற எந்த அவசியமும் இருக்காது. இது என்னோட சொந்த அனுபவங்க. நான் இதுவரைக்கும் ஃப்ரீசரில் கேஸ்கட் வச்சதே கிடையாது. இந்த மாதிரி தான் நான் எங்கேயாவது தொங்க விட்டு வச்சுருப்பேன். ஆனால் நான் எப்பயுமே குக்கரோட மூடியிலேருந்து கலட்டி எடுத்த உடனே தண்ணியில் போட்டுருவேன். தண்ணியில் போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் வச்சாலே போதும், கேஸ்கட் ரொம்ப நாளைக்கு உழைக்கும். குக்கர் கேஸ்கட் ரொம்ப நாளைக்கு உழைக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி இந்த நம்ம மறுபடி குக்கர் எப்போ பயன்படுத்த போகிறோமோ அந்த சமயத்தில் இந்த கேஸ்கட்டை மறுபடியும் நான் பச்சை தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் குக்கரில் இருக்க மூடியில் சேர்ப்பேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களோட கேஸ்கட் ரொம்ப நாளைக்கு நல்லா உழைக்கும். அடிக்கடி குக்கரில் விசில் வராத பிரச்சனை, குக்கர் வழியாக ஆவி வர பிரச்சனை, அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காதுங்க. கண்டிப்பாக இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள். இது எனக்கு ரொம்பவே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஐடியா. நான் டெய்லி லைஃப் மறுபடியும் நியூவா வர சப்ஸ்கிரைபருக்காக நான் இதை மறுபடியும் ஷேர் பண்ணியிருக்கேன்.
இப்போ நான் காய்கறிகள் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் சண்டே சாட்டர்டேல மோஸ்ட்லி ஒர்க்கிங் உமனாக இருக்கிறவங்களாம் காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவீங்க. அப்படி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களோட வேலை இன்னும் சுலபமாக முடியும். இப்போ நீங்கள் காய்கறிகள் எல்லாத்தையும் நல்லா கழுவி அதோட தண்ணி எல்லாம் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி காய்கறிகளை நீங்கள் தனித்தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வைப்பீங்க. அந்த மாதிரி செய்யும்போது இந்த காய்கறிகளோட அந்த முனைகளை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த கையில் பீன்ஸ் வச்சுருக்கேன். பீன்ஸாக இருக்கட்டும் இல்லைனா வெண்டைக்காய் கேரட் எல்லாத்துக்குமே அதோட இந்த மாதிரி அதோட ரெண்டு முனைகளையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேரட்னா அதோட மேலாக்கில் அதோட தோலை சீவிட்டு இந்த மாதிரி அதோட முனைகள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொல்கிறேன். இப்போ நம்ம இதில் காய்கறிகள் மட்டும் இல்லைங்க, கீரை கூட நீங்கள் இதே மெத்தடில் நல்லா அலசி ஆஞ்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுருக்க கீரையில் நான் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு சுற்றி வச்சுருக்கேன். இதே மாதிரி இந்த கேரட் பீன்ஸ் வெண்டைக்காய் எல்லாத்துலேயும் இந்த ரப்பர் பேண்ட் போட்டு ஒரு பண்டில் பண்டிலாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பண்டில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைப்படும் போது அந்த காய்கறிகளை நம்ம கட் பண்ணி பொரியலுக்கோ குழம்புக்கோ சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்டில் போட்டு வைக்கும்போது காய்கறிகள் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக. பேர் காய்கறிகளை இந்த மாதிரி வைக்காமல் அப்படியே பொடி பொடியாக பொரியலுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் காய்கறிகளை பொடி பொடியாக கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா காய்கறிகளோட சத்துக்கள் எல்லாம் வீணாக போயிடுங்க. இந்த மாதிரி காய்கறிகளோட முனையை கட் பண்ணிவிட்டு ரப்பர் பேண்ட் போட்டு ஒரு டப்பாலையோ ஒரு கவர்லையோ நீங்கள் வச்சுட்டு அடுத்த நாள் இல்லை அதுக்கடுத்து வர நாட்களில் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். உங்களோட வேலையும் சீக்கிரம் முடியும், காய்கறிகளோட சத்தும் நமக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்துகிற கட் பண்ண காயாக இருக்கலாம் இல்லை வாங்கி நீங்கள் ஸ்டோர் பண்ணுற காயாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு மேலே ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தாதீங்கங்க. இது என்னோட அட்வைஸுங்க. அது நம்மளோட உடம்புக்கு தான் ரொம்ப கெடுதல். இப்போ நான் வச்சுருக்கிற காய்கறியை நான் ரெண்டு நாளிலே காலி பண்ணிவிடுவேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் காய்கறிகளை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த காய்கறிகளை பாருங்கள், நான் அடுப்பில் பொரியல் பண்ணுறதுக்கு வெங்காயம் வதக்கிட்டுருக்கேன். வதக்கிட்டு இந்த காயை நம்ம கட் பண்ணுறது ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது நம்மளோட காய்கறிகள் இருக்க சத்தும் வீணாகாது. இனிமேல் காய்கறிகளை வாங்கி அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது மாவு பற்றின ஒரு டிப்பு தாங்க. நம்ம வெயில் காலமாக இருக்கலாம் இல்லைனா சில பேரோட கையோட தன்மைக்கு சீக்கிரமாகவே இட்லி மாவு கரைச்சி வைக்கும்போது புளிச்சு போயிடும். புளிக்கிறதோட மட்டும் இல்லாமல் அந்த மாவு நல்லா பொங்கி நம்மளோட சமையல் மேடை எல்லாமே வழிஞ்சி நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வேலை வைக்கும். குறிப்பாக காலையில் எழுந்திரிச்சு கிச்சனுக்குள்ளே நுழையும் போது இந்த மாதிரி பார்த்தோன்னா அன்றைக்கி நாள் பூரா நமக்கு டென்ஷன் தாங்க. இந்த மாதிரி நீங்கள் மாவு கரைச்சி வைக்கிறீங்க, மாவு புளிக்காமலும் அதாவது மாவு அந்த பாத்திரத்துட்டு வெளியில் வராமல் இருக்கணும்னா அதுக்கு இந்த ஐடியா மட்டும் செய்யுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமான மாவு வச்சுருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் நம்ம நிறைய இந்த மாதிரி பாட்டில் வச்சுருப்போம், அதாவது குடிக்கிறதுக்கு தண்ணி பாட்டில் இந்த மாதிரி சில்வரில் வச்சுருப்போம். அப்படி இல்லைன்னா பயன்படுத்த முடியாத நிலையில் அதாவது சூடு நிற்காத ஃப்ளாஸ்க்கு கூட வச்சுருப்போம். அதை எல்லாத்தையும் சும்மாதான் வச்சுருப்போம். அந்த பொருள் தாங்க இப்போ நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போ நான் ஃப்ளாஸ்க் எடுத்திருக்கேன். இந்த ஃப்ளாஸ்க்கு ஒழுங்காக ஹீட் நிற்காத ஃப்ளாஸ்க்கு. இந்த ஃப்ளாஸ்க்கை இந்த மாதிரி மாவு கரைச்சதுக்கப்புறம் அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு மாவுக்குள்ளே இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க. கரெக்டாக மாவோட நடுப்பகுதியில் இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே நல்லா சுற்றி சுற்றி எடுங்கங்க. அதில் ஏர் பபிள் எதுவும் ஃபார்ம் ஆகாதவாறு பார்த்துக்கோங்க. இந்த இப்போ இந்த பாத்திரத்துக்கு அதோட மூடி போட்டு மூடி வச்சிடலாம். காலையில் நம்ம எந்திரிச்சு பார்க்கலாங்க. பாருங்கள் அந்த மாவு கொஞ்சம் கூட நமக்கு வெளியில் சிந்தவே சிந்தாது, அதிக அளவு புளிச்சும் போகாது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா கண்டிப்பாக ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும், அவங்களும் பயன்பெறட்டுங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பவுல் தான் எடுத்திருக்கேன். இந்த பவுலில் நான் சேர்க்க போகிறது புளி தாங்க. சில நாள் நம்ம லேட்டாக எழுந்திரிச்சிட்டாலோ இல்லை நம்ம வேலையில் அவசரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதோ இந்த புளி ஊற வைக்க மறந்துட்டோன்னா ரொம்ப டென்ஷனாக இருக்கும். இந்த புளி ஊறுறதுக்கு சுடுதண்ணியெல்லாம் ஊற்றி வச்சாலும் ஒரு அஞ்சு நிமிஷமாவது வெயிட் பண்ணுறதா இருக்கும். அந்த மாதிரிலாம் வெயிட் பண்ண தேவையில்லைங்க. நீங்கள் தேவைக்கு புளி எடுத்துட்டு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் பிசைய பிசைய அந்த புளி நல்லா அப்படியே நல்லா மசிஞ்சு வரும். இந்த சமயத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, புளியை நம்ம ஈஸியாக கரைச்சி எடுத்தாச்சு. புளி ஊறணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. என்றைக்காவது வேலை டென்ஷனில் புளி ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் சொன்ன ஐடியாலாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் பிடிச்சிருந்தேன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நிறையா பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.